பார்க்கக்கூடியது வந்து Part-22 12thMaths பார்த்துட்ருக்குறோம். இந்த டாபிக், இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ரோ எக்லான் ஃபார்ம். இந்த வீடியோ டிலீட் ஆகிடுச்சு, அதனால் திரும்ப நான் எடுக்கிறேன். யூஸிங் த ரோ, இப்போ போனதில் ரோ எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் படித்தோம் இல்லையா, அந்த வீடியோவில் சொன்ன அந்த பாயிண்ட் படி ஒரு மேட்ரிக்ஸை, அது மீன் நான் ஜீரோ மேட்ரிக்ஸ், எல்லாமே ஜீரோவாக இருக்கக்கூடாது, ஒரு நான் ஜீரோ மேட்ரிக்ஸை ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்மாக மாற்றுறதுக்கு பேர் தான் ரோ எக்லான் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ரோ எக்லான் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இது எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கு, எல்லாமே ஜீரோ வர்றது ஜீரோ ரோ, அட்லீஸ்ட் ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட்டாவது இருந்தால் அதை நான் ஜீரோ ரோ அப்படின்னு சொல்கிறோம். எல்லாமே ஜீரோ இருந்தால் ஜீரோ ரோ, ஒரு எலிமெண்ட்டாவது நான் ஜீரோவாக இருந்தால் அதை நான் ஜீரோ ரோன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே டெஃபினிஷன் கொடுத்துருக்கு. இந்த டெஃபினிஷன் பார்க்கறத விட அடுத்த பேஜில் நோட்னு இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ அதை வந்து இப்போ சொல்கிறோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஏ நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் ஈஸ் இன் ரோ எக்லான் ஃபார்ம் இஃப் ஆல் ஜீரோ ரோஸ் அக்கர் ஆஸ் பாட்டம் ரோ ஆஃப் த மேட்ரிக்ஸு. அதாவது இங்கே பாரு, இது என்னது ஜீரோ ரோ, இந்த மாதிரி இருக்கும். இஃப் த ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட் இன் எனி லோயர் ரோ அக்கர்ஸ் டு த ரைட் சைட் ஆஃப் த நான் ஜீரோ என்ட்ரி இன் த ஹையர் ரோ. இது இந்த லைனை படிக்கிறதுக்கு உனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும், பட் சொன்னால் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இதில் வந்து இது வந்து ஜீரோ எலிமெண்ட், இது நான் ஜீரோ எலிமெண்ட். ஸோ இந்த நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு ரைட் சைடில் அடுத்த ரோவில் வரக்கூடிய நான் ஜீரோ எலிமெண்ட் இருக்கணும். அதாவது இந்த ஒன்றுங்கிறது ஃபஸ்ட் ரோவில் வர நான் ஜீரோ எலிமெண்ட், த்ரீங்கிறது செகண்ட் ரோவில் வர நான் ஜீரோ எலிமெண்ட். இந்த த்ரீ எங்கே இருக்குது, ஒன்னுக்கு ரைட் சைடில் இருக்குது, இது இது லெஃப்ட் சைடு இது ரைட் சைடு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் இது வந்து ரோ எக்லான் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி செகண்ட் எக்ஸாம்பிள் பாரு, இது நான் ஜீரோ எலிமெண்ட், ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட், செகண்ட் ரோவில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட், டூ அப்படிங்கிறது செகண்ட் ரோவில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட். இது எதுக்கு எங்கே இருக்குது, இந்த ஒன்றுக்கு ரைட் சைடு இருக்குது. அதே மாதிரி தேர்டு ரோவில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட் சிக்ஸு, அதே மாதிரி இது எங்கே அக்கர் ஆகுது, இந்த செகண்ட் ரோவில் வரக்கூடிய நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு ரைட் சைடில். அதாவது ஒன்றுக்கு கீழே ஒன்று வர வர ரைட் சைட்லேயே வந்துட்டுருக்கணும், லெஃப்ட் சைடில் வந்தால் ராங். இதுதான் சிம்பிளான மேட்டர். ஸோ ஒவ்வொரு நான் ஜீரோ எலிமெண்ட்டும், இதெல்லாம் வந்து ஜீரோ எலிமெண்ட், யூ ஆர் கன்சிடரிங் ஒன்லி நான் ஜீரோ எலிமெண்ட். ஸோ ஒவ்வொரு நான் ஜீரோ எலிமெண்ட்டும் கண்டிப்பாக எந்த சைடில் இருக்கணும், ரைட் சைடில் வந்துகிட்டே இருக்கணும். லெஃப்ட் சைடில் வந்தால் நாட் இன் எக்லான் ஃபார்ம், ரோ எக்லான் ஃபார்ம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நாட்னு வருது, ஏன்னா இதுக்கு ரைட் சைடில் இது இருக்குது, ஓகே. ஆனால் அடுத்த நான் ஜீரோ எலிமெண்ட் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, யூ ஆர் சீயிங் ஒன்லி நான் ஜீரோ எலிமெண்ட், நாட் ஜீரோ எலிமெண்ட். இதுதான் தேர்ட் ரோவில் வரக்கூடிய நான் ஜீரோ எலிமெண்ட், இது என்ன ஆச்சு, இதுக்கு லெஃப்டில் வந்துருச்சு. ஸோ நாட் இன் எக்லான் ஃபார்ம், இது பாரு நான் ஜீரோ எலிமெண்ட். அடுத்த நான் ஜீரோ எலிமெண்ட் இந்த ஃபைவ் என்ன ஆயிடுச்சுன்னா லெஃப்ட் சைடில் வந்துருச்சு, ஆனால் கண்டிப்பாக ரைட் சைடில் தான் வந்திருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஃபைவ் வந்து லெஃப்ட் சைடில் வந்ததுனால இதுவும் நாட் இன் எக்லான் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு வேண்டாம், சம் செய்கிறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். இதனுடைய இது பேஜ் நம்பர் விச் ஒன், பேஜ் நம்பர் 18ஆ, பேஜ் நம்பர் 19 பார்க்கலாம். பேஜ் நம்பர் 19 பாரு, ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கு. எக்ஸாம்பிள் 1.13, ரெடியூஸ் த மேட்ரிக்ஸ் டு எ ரோ எக்லான் ஃபார்மாக மாற்றணும். இப்போ நல்லா கவனமாக பாரு, இது வந்து கொடுக்கப்பட்ட சம். இந்த சம்மில் இந்த ஃபஸ்ட் ரோ அப்படியே இருக்கா, 3, 1, 2. போன வீடியோவில் பார்த்தோம், இந்த மெத்தட்லேயும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த மாதிரியும் போட்டே வரலாம், அல்லது இந்த மாதிரியும் பார்க்கலாம். உனக்கு எது ஈஸியாக தோணுதோ அப்படி எழுதிக்க. செகண்ட் ரோவில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு இந்த R2 இருக்கு இல்லையா, இந்த இது கூட இதை ஆட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து தெளிவாக இல்லை, அதனால் சைடில் எழுதியிருக்கேன். இந்த R2 என்ன பண்ணியிருக்கேன்னா, R2 ப்ளஸ் 2R2, இந்த 2R1 நாட் R2, 2R1. இந்த R1 2 மல்டிப்ளை பண்ணு, 2 மல்டி, இது இப்போ இதை இது 2 மல்டிப்ளை பண்ண என்னாகும், 6 தென் -2 தென் 4. இப்போ இதையும் இந்த கீழே இருக்கிறதையும் அப்படியே ஆட் பண்ணுறேன். கீழே என்ன இருக்குது, -6 தென் 2 தென் 4.
இப்போ இதை ஆட் பண்ணிங்க என்ன ஆயிரும், 008. இதுதான் நமக்கு இந்த இடத்துல வருது. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கிற முடியாது, இது ஓகே. தென் ஆர் த்ரீயை பாரு, ஆர் த்ரீயோ ஆர் ஒன்னும் ஆட் பண்ணுங்க. ஆர் த்ரீ என்ன, மைனஸ் த்ரீ, இதே ஆட் பண்ணு. மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ என்ன ஆயிரும், 0. மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன், இதை இப்போ சொல்லிகிட்ருக்கேன், இதை ஆட் பண்ணால் 0. தென் இந்த 2 வையும் 2 வையும் ஆட் பண்ணால் 4. இதுதான் எலிமெண்ட்ரி ப்ராசஸ்ஸு. அடுத்தது வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு இதுதான் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட், அதுக்கு கீழே இந்த 000 அப்படிங்கிற ஃபார்மை நம்ம கொண்டு வந்துட்டோம். அடுத்தது இந்த ப்ராசஸ் பண்ணிட்டோம். இப்போ பாரு, இது ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட், அதுக்கு கீழே ரைட் சைடில் அடுத்த நான் ஜீரோ எலிமெண்ட் கிடச்சிருச்சு. அப்போ இது என்ன ஃபார்ம்னு சொல்லிடலாம், எக்லான் ஃபார்ம்னு சொல்லிடலாம். கீழே எல்லாமே நமக்கு 000 கண்டிஷனும் வந்துடுச்சு. அப்போ இது வந்து எக்லான் ஃபார்ம்னு சொல்லி இதோட சம்ம வந்து முடிச்சிட்டோம். இங்கே நோட்னு போட்டு ஒன்று கொடுத்துருக்கு, அதாவது இந்த 8 வந்து 8 த்ரோ அவுட்டு டிவைட் பண்ணுறாங்க. ஸோ 8 த்ரோ அவுட் டிவைட் பண்ணுறப்போ இந்த பிளேஸ் என்னாயிரும், 1 மாறிடும். ஸோ எக்ஸாமில் இப்படி எழுதியிருந்தாலும் நம்ம மார்க் கொடுக்கணும், அதுதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நெசசரிலி யூனிக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நாட் நெசசரிலி யூனிக். ஸோ ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி எழுதியிருந்தாலும் நம்ம மார்க் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். யூனிக்காக இந்த 8 தான் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை, இதுலேயும் அவங்க ஏதாவது சம் சேஞ்சஸ் வந்து செஞ்சுருக்கலாம். கண்டிஷன் நமக்கு வந்து ரைட் சைடில் ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட் வரணும், அந்த கண்டிஷன் மட்டும் பார்த்துக்கணும். அடுத்தது எக்ஸாம்பிள் 1.14 இங்கே என்ன பண்ணியிருக்கிறோன்னா, R1 R2 ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது கீழே இருக்கிற இந்த R2 இருக்கு இல்லையா, இந்த R2வை இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. இங்கே R2 வந்துருச்சு, இந்த இடத்துக்கு வந்து R1 மாற்றிட்டோம். ஸோ பார், இந்த 0316 கீழே கொண்டு வந்துட்டோம். இந்த -1025 இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இங்கே மேலே கொண்டு வந்துட்டோம். இது வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கு. அடுத்தது வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து 0 வரணும் இல்லையா, இந்த இடத்துல இந்த 4 என்ன ஆகணும், 0 அப்படின்னு மாறணும். அதாவது இந்த ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே வரக்கூடியது எல்லாமே 0 அப்படிங்கிற கண்டிஷனை நம்ம கொண்டு வரணும். அப்போ இதை வந்து கம்ப்ளீட்டாக 4 மல்டிப்ளை பண்ணி, எது R1 4 மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை எதோட வச்சு ஆட் பண்ணுறோம், R3 ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணுறப்ப கம்ப்ளீட்டாக இந்த பிளேஸ் வந்து நமக்கு 0 அப்படின்னு சொல்ல கிடச்சிரும். இதெல்லாம் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கு. ஸோ கம் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இது ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டு, இதுக்கு ரைட் சைடாக நான் ஜீரோ எலிமெண்ட் வந்து கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம வந்து இந்த 3 கீழே இது 0 மாறணும். இது வந்து கண்டிப்பாக நமக்கு என்னென்னு மாறணும், 0 மாறினாதான் அடுத்த நான் ஜீரோ எலிமெண்ட் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இது வந்து நான் ஜீரோ எலிமெண்ட், 3 கீழே நான் ஜீரோ எலிமெண்ட் இருந்தால் அந்த ரைட் சைடுங்கிற அந்த இது வந்து அடிபட்டு போயிடும். ஸோ இதையும் நம்ம என்னவா மாற்றணும், 0 மாற்றணும். ஸோ இதை 0 மாற்றுறதுக்கு என்ன ப்ராசஸோ அதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன், இது கொஞ்சம் தெளிவாக இல்லை உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இது 0 வர்றதுக்கு இந்த 3 கேன்சல் ஆகணும் இல்லையா, ஸோ அதனால தான் -2/3 R2 அப்படின்னு சொல்லி போய்ட்டோம். ஸோ இந்த 3யும் 3யும் கேன்சல் ஆகிட்டு இந்த -2 வந்து இந்த இடத்துல இருக்கும். இதை இங்கே இப்போ ஒரு நம்பர் மட்டும் போட்டு காமிக்கிறேன், 3 × -2/3, 3 கேன்சல் ஆகிட்டு நமக்கு அந்த இடத்துல என்ன இருக்கும், -2 இருக்கும். ஸோ இப்போ நான் 3 ரவுண்ட் பண்ணுற இடத்துல, சாரி நீங்கள் இதுக்கு இந்த இதுக்கு இது இது இல்லை இது இந்த இடத்துல இது. ஸோ அது கேன்சல் ஆயிடுச்சுனா -2 இருக்கும். அந்த -2 இதையும் ஆட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் 0. R3 ஆஸ் இட் இஸ் இருக்கு. இந்த R2 இருக்கு இல்லையா, இந்த R2 தான் நம்ம இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுறோம். எது இந்த -2/3 R2 இருக்குல்ல, இதை வந்து கேன்சல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 0 அப்படின்னு இருக்கும். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கா, இது போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ பாரு, இது நான் ஜீரோ எலிமெண்ட்டு, இதுவும் நான் ஜீரோ எலிமெண்ட்டு, இதுவும் நான் ஜீரோ எலிமெண்ட், எல்லாமே ஒன்றுக்கொன்று எப்படி இருக்குது, ரைட் சைடில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்படி வந்துருச்சு, இதுக்கு ரைட் சைடு இது, இதுக்கு ரைட் சைடு இது. ஸோ இந்த ஃபார்முக்கு வந்துருச்சு. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 0000 வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வரப்போ இது எக்லான் ஃபார்ம் சொல்லி சொல்லுவோம்.
சம்ஸ் வந்து செய்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.